திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கம்பளத்து நாயக்கர் கோனார் சமூகத்தினர் தங்களது வீடுகளில் எருதுகளை சலகர் மாடு என்று வழிபாட்டு தெய்வங்களாக வளர்த்து வருகின்றனர். இந்த எருதுகளுக்கு மூக்கணாங்கயிறு குத்துவதும் காது அறுப்பதும் வண்டியில் பூட்டுவதும் தார்குச்சியால் அடிப்பதும் இனப்பெருக்கத்திற்கும் விடுவது இல்லை. குலதெய்வமாகவே வளர்க்கப்படுகிறது. எருது ஓட்டத்தின் போது மட்டுமே பயன்படுத்த வயது முதிர்ந்து உயிரிழந்த பின் அவற்றின் பிடிமண் எடுத்து அவற்றை எருதுகுட்டை சாமியாக வைத்து வருடந்தோறும் தை மாதத்தில் புத்தாடை தேங்காய் பழம் வைத்து வழிபடுவது வழக்கம். அனைத்து நாயக்கர் கோனார் சமூக மந்தைகளும் ஒன்றிணைந்து வழிபாட்டு முறையின் போது அனைவரின் எருதுகளும் எருதுகுட்டை சாமி இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அங்கு எருது ஓட்டம் நடைபெறும். இந்நிலையில் காட்டு நாயக்கர் புளியம்பட்டி மந்தையான வையம்பட்டி அடுத்த கோடாங்கி நாயக்கர் களத்தில் வசித்து வரும் விவசாயி பொம்ம நாயக்கர் மகன் சின்னசாமி கடந்த 24 ஆண்டுகளாக வளர்த்து வந்த எருது மாலை வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தது. உயிரிழந்த எருதுக்கு சந்தனம் மஞ்சள் பூசி கம்பு பால் தேங்காய் பழம் படைத்து மலர் மாலையால் அலங்கரிக்கப்பட்டு பெண்கள் ஒப்பாரி வைத்து இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அதன்பின் அவர்களின் குல வழக்கப்படி தேவராட்டம் நடைபெற்றது. பின் பல்லக்கில் எருது எடுக்கப்பட்டு தாரை தப்பட்டைகளுடன் கொண்டு இறுதி யாத்திரைக்கு பின் ஊர் பொது இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது.